சீக்கிரமாக வரீங்களா? திருவள்ளுவர் மணற் சிற்பம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி தத்ரூபமாக திருவள்ளுவரை உரித்து வைத்த மாதிரி மணலிலே அந்த சிற்பக்கலையை செய்திருக்கின்ற அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னிந்தியாவிலையும் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோடு பார்க்கறவங்க தான் தெரியும். மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்றார் அல்பர்ட் ஐன்ஸ்டீன். கரெக்ட், உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயாம் தான் கண்டுபிடிச்சது. புத்தகம் என்பது ஒரு அலங்கார பொருள் அல்ல, அது நம்மை நேர்மையான வழியில் வாழ்வதற்கு வழி நடத்துகின்ற தோழன். இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத, செத்து போன சொல்லி சாகுற. நேர்மையா என்ன அர்த்தம்? அதுக்கான பொருள் வழிக்கு வந்த அடிமைகளின் சூரியன் என போற்றப்பட்டு ஆபிரகாம் லிங்கன் புத்தகங்களை படித்து உயர்ந்தார். ஆபிரகாம் லிங்கனா? அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நமது தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் தனது வாழ்க்கையை திரும்பி போட்ட புத்தகம் என ஜான்ஸ் ரஸ்கின் அவர்கள் எழுதிய அன்டூ திஸ் லாஸ்ட் என்னும் புத்தகத்தை குறிப்பிட்டதோடு, ஓ இங்கிலீஷா தெரியாத, முயற்சியாவது பண்ணுங்க. எங்கே தங்க விரும்புகிறீர்கள் என்று லண்டன் தோழல் கேட்டபோது, எது நூலகத்திற்கு அருகில் உள்ளது என கேட்டார். பாப்போ பாப்போ பாப்பு பாப்பு பாப்போ 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 பாப்பு பாப்போ சாஹிப் சார், அது என்னமோ பாப்பானி குணிமா அப்படின்னு. பாப்போ சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது பழனிசாமி என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? தமிழ் இலக்கியங்களை நூல்களை ஒரு மாணவன் 100 ஆண்டு காலம் படித்தாலும் படிக்க முடிய முடியாது, படிக்க முடிய முடியாது, படிக்க முடிய முடியாது, படிக்க முடிக்க முடியாதது. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேசலாம். கண்டுக்காதீங்க. தமிழ்நாடு அரசினால் தற்போது 4634 நூலகங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. 2100 அரசு பள்ளிகளை மூட துடிக்கிற அரசு 3500 டாஸ்மார்க்களை திறக்க துடிக்கிறது. 100,000 அரிய வகை உலக தமிழ் நூல்கள் சேகரிக்கப்பட்டு திறன் பேசுகளில் மின் நூலக வாசித்தல், ஒளி புத்தகம், காணொளி வழி கற்றல் என்ற நிலையை நம் எட்டியிருந்தாலும் காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலது. வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை நாம் மனதில் உருவாக வேண்டும். டென்ஷன் ரிலீஃப் புஸ்தகம் படிக்கிறது தான், எல்லா பக்கமும் படிப்போம். உலகானந்தா மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்த்தார். சஞ்சிதா பாத்ரூமில் குளித்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. நிறைய வந்து விசேஷ புக் கொடுக்குறாங்க, முக்கிய தலைவர்கள் கொடுக்குறாங்க. அந்த புக்கை படிக்கிறது ஒரு நல்ல கருத்துக்கள் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இந்த புக்கை போற நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுங்க சார், மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்கிறேன். 10 புக்கு அனுப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? படிச்ச புத்து வந்து உள்ள வச்சிருக்கிறேன். இந்த புக்கெல்லாம் படிச்சு அப்படி எப்படி வச்சுங்களேன், எல்லாம் கொடை கொடுக்குறாங்க, நம்மளை பார்க்குறீங்களா கொண்டா கொடுப்பாங்க. இந்த புக்கெல்லாம் அப்படி இப்படி படிச்சு டைம் கிடைக்கும்போது அப்படி படிக்க வேண்டியதுதான். நான் முழு நேரம் அரசியல்வாதியா இருக்கேன், நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன், பார்த்துருக்கேன். தமிழ் பெரியார் தமரா ஒழுங்குதல், வன்மையுள் எல்லாம் தலை, வலிமை அனைத்திலும் பெரிய பெரிய வலிமையாகும் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. இதுக்கு மேல தாங்க முடியாது. அடிக்கடி நடைபெறும் புத்தக காட்சிகளுக்கு சென்று புத்தகத்துறையில் ஏற்பட்டுள்ள பரிணாம வளர்ச்சி அறிந்து கொண்டும் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அடுத்த ஆண்டிலிருந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு அரசு சார்பாக ரூபாய் 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து
அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.